வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நமக்கு வரக்கூடிய சிறு நோய்களாகட்டும் பெரிய நோய்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான மருத்துவத்தை நம்ம வீட்டிலேயே எளிதாக பக்க விளைவுகள் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. இன்றைக்கி இதில் முக்கியமாக பார்க்க போகிற நோய் வந்து மூல நோய். மூல வியாதியும் அதற்கான தீர்வு முறைகளும் அதற்கான காரணங்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றியுனேன். ஸோ உணவு வந்து நம்ம ஒரு மருந்து போல் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக நமக்கு எந்த நோயுமே வராது. அதுதான் மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம் என்று சொல்லலாம். முக்கியமாக இந்த உணவோடு சம்மந்தப்பட்டது தான் நம்முடைய வாழ்வு முறை, நம்முடைய ஆரோக்கிய முறை. இது எந்த நோய்களுக்கு இது பொருந்ததோ இல்லையோ, நம் முக்கியமாக மூல வியாதினால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், அதே போல் சில முக்கியமான ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பௌத்தத்தினால் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அனைவருடைய உணவு பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே இந்த நோயை குணமாக்க முடியும். நிறைய ஆண்கள் பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக பரம்பரையாக தாய் தகப்பனுக்கு மூல வியாதி இருந்தால் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு 50% தான் உண்டு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு இருந்தால் நமக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டாம். 50% மாத்திரம்தான் அது சாத்தியம். ஏனென்றால் இந்த நோயில் மட்டும் நம்முடைய உணவு சம்மந்தப்பட்டது ஒரு முக்கியமான காரணமாக அமையும். முக்கியமாக எந்த உணவில் எந்த உணவு நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த நோய் வரும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்குவோம். முக்கியமாக அதிகப்படியான காரமான உணவு சாப்பிட்றவங்களுக்கு தான் மூல நோய் வரும். இல்லையே எங்கள் வீட்டில் காரமே இல்லம்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுடைய சமையலில் காணப்படக்கூடிய இந்த முக்கியமான இந்த காரம் தான் மிக முக்கிய காரணம். இரண்டாவது, உங்களுடைய உணவில் நார்ச்சத்தை இல்லாமல் இருப்பது. நார்ச்சத்துள்ள உணவு தான் நமக்கு மிக முக்கியம். எதற்காக என்றால் ஜீரணமாகிறதுக்கு. எந்த உணவில் நார்ச்சத்து இருக்கோ அந்த உணவு தான் மிக சீக்கிரமாக பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு எல்லாருக்குமே இயற்கையாக கடவுளால் கொடுக்கப்பட்டது தான். இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுக்கு மிக முக்கியமாக முக்கியத்துவமாக உள்ளது இந்த நார்ச்சத்து உணவு. நார்ச்சத்து உணவு எந்த உணவுல இல்லையோ அவர்களுக்கு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு குறையும். பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு குறைந்தால் நிச்சயமாக மூலுணை வரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு நார்ச்சத்து இல்லாத உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நான்வெஜிடேரியன் தான். தினமும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டே இல்லாமல் போகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான்வெஜிடேரியன் சாப்பிடும்பொழுது அதோடு சேர்த்து நிறைய ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் அதுதான். அதே போல் நம்ம உணவு கூட சேர்த்து தண்ணீர் அதிகப்படியாக தண்ணீரும் குடிக்கணும். தண்ணீர் குடிக்காதவர்களுக்கும் இந்த அவங்களுடைய சிறு குடலில் பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டு குறையும். அவர்களுக்கும் இதே மூலம் மூல நோய் வரும். அதிக வெப்பநிலை உள்ள உணவும் மூல நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். முட்டையோட வெப்பநிலை என்ன, கோழியோட வெப்பநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய மனிதர்களுடைய சராசரியான உடல் வெப்பநிலை 98.6 அனைவருக்கு தெரிஞ்சது தான். இது கூடும்பொழுது தான் நம்ம வந்து அதை ஜுரம் என்று நம்ம எடுத்துக்கொண்டு அதற்கான மருத்துவ முறை நம்ம செய்கிறோம் இல்லையா. ஒரு முட்டையோட வெப்பநிலை எடுத்துட்டிங்கன்னா 102 சென்டிகிரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு கோழியோட வெப்பநிலை எடுத்துட்டிங்கன்னா 108 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அதிகமாக வெப்பநிலை உள்ள உணவுகள் நம்ம எடுக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசன நோய் பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். அதனால தான் நம்முடைய வெப்பநிலைக்கு குறைவான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு சால சிறந்தது. அது அதிகமான இந்த கோழியையும் அதிகப்படியாக இந்த சிக்கனும் அதே நேரத்தில் இந்த முட்டையான உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு தான் பரம்பரையான ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருந்தால் கூட மூல நோய், ஆசன வெடிப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். இதற்கான தீர்வு முறை என்னன்னு பார்க்க போகிறோம். முக்கியமான மூலிகை துத்தி கடுக்காய், இது இரண்டும் மிக சிறந்த ஒரு இலை ஒரு விதை. மூல நோயை குணமாக்கக்கூடியது. ஆசனவாய் வெடிப்பில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த துத்தியிலையும் கடுக்காயும் கொண்டு ஒரு அருமையான மருந்து மூல நோய்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூல நோய்க்கான ஒரு நிரந்தர தீர்வு, ஆரம்பத்திலே இந்த நோயை மிக எளிதாக குணமாக்கி விடலாம் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இன்றி. ஸோ நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த வகையான உணவு நம்ம பார்த்தோம் இல்லையா, நார்ச்சத்து குறைவான உணவு, அதிக வெப்பநிலை அதிகமான உள்ள உணவு, அதே நேரத்தில் காரமான உணவு, இதுதான் முக்கியமான காரணங்கள். இது மூன்றை சரிபடுத்தினாலே இந்த நோயை 50% மிக எளிதாக குறைக்க முடியும். அதோடு சேர்த்து இந்த துத்தி இலையும் கடுக்காயும் எந்த அளவுக்கு மூல நோயை குணமாக்குதுன்னு பார்க்க போகிறோம். துத்தி இலை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களிலேயும் நகர்ப்புறத்திலையும் காணப்படக்கூடிய ஒரு இலை தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஹார்ட் ஷேப்பில் காணப்படும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, துத்தி இலை ஒரு மிக சிறந்த மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. ஏன்னா 90% மலச்சிக்க 90% மூல நோய்க்கு காரணம் மலச்சிக்கல் தான்.
மும்மலம் நம்ம பார்த்துருக்கோம்லையா, நூயனு காவிதையில் சொல்லப்பட்டது. ஒரு நாளைக்கு மூன்று மலம், மூன்று முறை மலம் கழிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும். அட்லீஸ்ட் 2 times காலை இரவு என்று பழக்கத்திலே கொண்டு வந்தாலே நம்முடைய வாதம் பித்த கபம் மூன்று சமப்படும். நிறைய நிகழ்ச்சி நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. அதுக்காக தான் நாட்சத்திர உணவுகளை சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறது. மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு முறை தான் இது. எனக்கு நிறைய பேர் மலச்சிக்கலுக்கு சில வகையான மார்க்கர் கிடைக்கக்கூடிய சில மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வேலை செய்யாது. இரண்டாவது, பக்க விளைவுகள் அதிகம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கு 2-3 ரெக்டல் கேன்சர், அதாவது மலக்குடல் புற்றுநோய் பாதிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் காணப்பட்டு இருக்காங்க. அதே போல் துத்தியிலே ஒரு மிக சிறந்த குளிர்ச்சி உண்டாக்கி நல்ல உடம்புல உள்ள சூடை குறைக்கக்கூடியது. மிக முக்கியமாக இந்த ஆசன சூடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆசன வெடிப்பையும் குணமாக்கக்கூடிய சக்தியும் இந்த துத்தி இலைக்கு உண்டு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னால் வந்து புலால் உணவை தவிர்க்க முடியவே இல்லை, எனக்கு வாரத்துக்கு 2-3 நாளாவது எனக்கு நான் வெஜிடேரியன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதை சாப்பிட்டா கூட சாப்பிட்ட அன்னைக்கு நீங்கள் இந்த கீரையை சூப்பாகவோ இல்லை வேறு ஏதாவது பொரியலாகவோ நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த உணவில் உள்ள வெப்பநிலையை குறைக்கக்கூடிய சக்தி, சமப்படுத்தக்கூடிய சக்தி துத்தி இலைக்கு உண்டு. ஸோ துத்தி இலை நம்ம இதை எடுத்துக்கிறோம். இரண்டாவது, கடுக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். கடுக்காய் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. தாயினும் சேர்ந்த ஒரு கடுக்காய்னு பார்த்துருக்கோம். காலையில் இன்றி மதியம் சுக்கு மாலையதிலே கடுக்காய் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி சாப்பிட்டா கூனி நடக்கும் கிழவன் கூட கூனை வீசி நிமித்து நடப்பானே அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வளலாம் என்பது நம்முடைய ஒரு ஆரோக்கியமான பழமொழி தான். இது ஒரு மிக சிறந்த ஒரு உணவு கடுக்காய். கடுக்காயில் உள்ள துவர்ப்பு சக்தி இந்த ப்ளீடிங் பைல்ஸுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உணவு, ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். ஏன்னா ப்ளீடிங் பைல்ஸுக்கு ஒரே ஆப்ஷன் இப்பொழுது அறுவை சிகிச்சை தான் என்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் உங்கள் நோய் குணமாகணும் என்றால் உங்களுடைய உணவில் இந்த மருந்தாக்கி இந்த கடுக்காயை கொண்டு வாங்க. ஒரு மிக சிறந்த மலச்சிக்கலையும் தீர்க்கும், அதே நேரத்தில் இதோட துவர்ப்பு சுவை ஆசன வாயில் உள்ள எல்லா வகையான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கடுக்காய் கொண்டு. ஸோ கடுக்காய் எடுத்துக்கிறோம். அப்புறம் மோர் எடுத்துக்கிறோம். மோர் நம்ம பார்த்துருக்கோம், மிக சிறந்த குளிர்ச்சி உண்டாக்கி அதே நேரத்தில் உங்கள் பிளட் லாஸ் இருந்தால் கூட அதை குணமாக்கக்கூடிய சக்தியும் மோருக்கு உண்டு. மோர் உடல் உள்ள வெப்பநிலையை சமப்படுத்தக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியான உடல் வெப்பநிலை உள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோதுமை ஒரு உடல் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு தான். அதே நேரத்தில் பரோட்டா மைதா வகையான உணவுகள் இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் மோர் உங்கள் உணவில் கொண்டு வரலாம். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். துத்தி இலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் இலை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 100 கிராம் துத்தி இலைக்கு சரியான சம அளவு கடுக்காய் எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் என்றால் இதுவும் 100 கிராம் தான். இது நல்லா காய வச்சு உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் நீங்கள் காய வச்சுக்கொள்ள வேண்டும். ரெண்டே வேலை தான் உங்களுக்கு. ஒன்று துத்தியிலே கலெக்ட் பண்ணி காய வைக்கிறது, கடுக்காய் வாங்கி கொள்வது. 2, 100 கிராம் அளவு காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடுக்காய் துத்தி இலை சூரணம் ரெடியாக இருக்குது. நமக்கு இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு அனுபானம் மோர் எடுத்துக்கிறோம். ஹாட் வாட்டர்லேயும் சாப்பிடலாம், ஆனால் மோரில் சாப்பிட்டங்கன்னா நீங்கள் சாப்பாடில் உள்ள வெப்பநிலை, அதிகரித்த வெப்பநிலையை குணமாக்குற சக்தி மோருக்கு மாத்திரம்தான் உண்டு. அதனால் நம்ம மோர் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தியும் மோருக்கு அதிகமாக காணப்படும். மோரில் உள்ள இயற்கையான அந்த லாக்டோபேஸில் ஒரு மிக சிறந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடியது, ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து என்று சொல்லலாம். தினமும் மோர் சாப்பிடுவாங்க, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு மிக மிக நல்லது. இதெல்லாம் இந்த பவுடரு, இப்போ இந்த பவுடரை ஒரு 10 கிராம் அளவு 100 ml மோரில் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த கடுக்காய் துத்தி மோர் ரெடியாயிரும். என்ன அளவுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதிகப்படியாக ப்ளீடிங் எங்களுக்கு ஆயிட்டுருக்கு என்று கஷ்டப்படுறவங்க, அதே போல் அதிகரித்த ஒபிசிட்டி அதாவது தொப்பை அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு வகையான பெரிஸ்டாலிக், அதாவது ப்ரெஷர் அப்டாமினல் ப்ரெஷர் அதிகரித்து அதனால் வரக்கூடிய ஒரு வகையான மூலநோய் காணப்படும். இவங்க உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கான சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே நேரத்தில் இதை இரவு காலை இரவு என்று 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய உடல் எடையும் குறையும், உங்களுடைய மலச்சிக்கலும் தீரும், உங்களுடைய மூலநோயும் குணமாக ஆரம்பிக்கும். உடல் எடை இல்லாத சராசரியாக இருக்கிறவங்க மூலநோய்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, அதே நேரத்தில் பரம்பரையாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது என்று கஷ்டப்படுறவங்களாலும் சரி, ப்ளீடிங் அதிகமாக இருக்கவங்களும் இரவு 1 வேளை இதை சாப்பிட்டு வரலாம். இது நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நிச்சயமாகவே உங்கள் மூலநோய் குணமாகும். அதே நேரத்தில் ப்ளீடிங் பேச்சும் ஸ்டாப் ஆகும், உங்களுடைய வலியும் குறையும். சீக்கிரமாகவே நீங்கள் நோயிலேருந்து வெளிவருவீங்க. நீங்கள் நோயிலேருந்து வெளியில் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெருமைப்படுகிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன், கைலி கட்டாத முஸ்லீம், திருநீறு அணியாத இந்து, சந்நியாசம் கொள்ளாத பௌத்தன் என்று சொல்லிக் கொள்வதில்தான் நான் பெருமைப்படுகிறேன்.